கல்வி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றேன். கொரோனாவுடைய பேரலை உலக நாடுகளை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மள்கிட்ட எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது, அதாவது நம்ம ஸ்கேன் எடுத்துடலாம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெஸ்ட் கொடுக்கறதுக்கு பல கருவிகள் இருக்குது, அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்னு எடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காரில் போகலாம், பஸ்ஸில் போகலாம், ஃப்ளைட்டில் போகலாம், எல்லாத்துலேயுமே போகலாம். அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே நம்மள்கிட்ட இந்த பழி எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் நீங்கள் அந்த காலத்தை யோசிச்சு பாருங்கள், கிபி 200கள், கிபி 300 இந்த காலகட்டத்தில் இதே மாதிரி ஒரு தொற்று நோய் ஏற்பட்டிருந்தா எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நோய் பத்தி எந்த விதமான அறிகுறியோ இல்ல ஒரு முன் அனுபவமோ எதுவுமே இருந்திருக்காது. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ரோம பேரரசுல சைபீரியன் பிளேக் அப்படிங்கிற ஒரு நோய் வந்திருக்கு. இந்த நோய் கொரோனா மாதிரியே பல பேர்த்த கொன்றிருக்கு. அதுக்கும் கொரோனாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு சேனல்ல பார்த்துடலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம உங்களை வந்துடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உலகத்துடைய வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அமெரிக்கா, பிரிட்டன், ரஷ்யா இந்த நாடுகள் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உலகத்துடைய வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இன்னைக்கு எப்படி உலகத்துடைய வல்லரசு நாடுகள் அமெரிக்கா, பிரிட்டனோ, அதே மாதிரி அந்த காலகட்டத்தில் வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொன்னா கிரேக்கமும் ரோம பேரரசும் தான். ரோம பேரரசு அப்படின்னு சொல்லப்படுறது கிட்டத்தட்ட அந்த காலத்தில் யூரோப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் ஃபுல்லாக, இப்போ இருக்கக்கூடிய ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், நெதர்லாந்து இப்படி இருக்கக்கூடிய எல்லா நாடுகளையும் உள்ளடக்கியது. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, அதே போல் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், அதாவது எகிப்து, நைஜீரியா இந்த மாதிரியான நாடுகளெல்லாம் உள்ளடக்கிய ஒரு பிரதேசமாக தான் இந்த ரோம பேரரசு இருந்துச்சு. இந்த ரோம பேரரசை யாருனாலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த காலத்தில் கிபி 300ஆம் நூற்றாண்டில் ரோம பேரரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டுச்சு. ஒன்று மட்டும் இல்லை, ரெண்டு பெரிய நெருக்கடி. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுது. பார்பாரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரோம பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுமே ரோம பேரரசுக்கு எதிராக கிளர்ச்சி பண்ணுறாங்க. அதே மாதிரி விவசாயிகள் புரட்சி பண்ணுறாங்க, அரசியல் படுகொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. ரோம பேரரசு வீழ்ந்து போக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் இன்னொரு புதிய ஒரு நோய் ஏற்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொள்ளை நோய். அந்த நோய்க்கு பேரை வந்து அந்த நேரத்தில் யாருனாலையும் வைக்க முடியல. கொத்து கொத்தா மக்கள் இறந்து போகிறாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5000 பேர் வந்து அந்த நோயால் இறந்து போகிறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஊரில் உள்ள மக்கள், நம்முடைய எதிரிகள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாமல் நம்மளை தாக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பிரிவினர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது சாத்தானோட ஒரு சூழ்ச்சி, சாத்தான் தான் நம்மளை வந்து தாக்கி அழிக்கிறான், அதனால வந்து யாருமே வீட்டை விட்டு வெளியில் போகாதீங்க, எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க, அப்போ தான் நம்மளை பாதுகாத்துக்கிற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரியே எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. வீட்டு வாசலை திறந்து பார்த்தா ஒரே புணமாக தான் கிடக்குது. யாருமே அதை போய் தூக்கக்கூட ஆட்கள் இல்லை. தெருவில் வரப்போகிற மிருகங்கள் எல்லாமே அந்த பிணங்களை கடித்து இழுத்துட்டு போகிற கோர நிகழ்வு அந்த காலத்தில் நடந்திருக்கு. சரி, உள்ளே இருக்கமே எப்படி நம்ம தப்பிக்கிறது, சாப்பாடு வேணுமே அப்படின்லாம் அவங்க யோசிச்சுருக்காங்க. விவசாயம் எதுவுமே பண்ண முடியல, சாப்பாடு கிடைக்காமையே நிறைய பேர் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இறந்து போயிருக்காங்க. அதுலேயுமே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் பட்டினியால் இறந்து போன மரணங்களும் நடந்திருக்கு. அதே மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் எல்லாத்தையுமே தள்ளி வச்சிருக்காங்க. நண்பர்கள், உறவினர்கள் நமக்கு சுப செய்தி கொண்டு வரக்கூடியவங்க அப்படிங்கிற இருந்த காலம் மாறி போய் நண்பர்களும் உறவினர்களும் நமக்கு வந்து ஒரு துக்க செய்தியை, அது மாதிரி மரணத்தை எடுத்துட்டு வரக்கூடிய ஒரு தூதுவர்களாக இருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி என் நண்பர்கள், உறவினர்கள்லாம் விட்டுட்டு இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா தனிமையில இருக்காங்க. இப்போ நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் கொரோனா பரவுனதுக்கு அப்புறம் நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள் யாரோடையுமே பெரிய அளவுக்குல லிங்க்ல இல்லை, நம்ம யாரையுமே போய் சந்திக்காம இருக்கோம். அதே மாதிரி வீட்டில் குவாரண்டைன்ல தனிமைப்படுத்தி இருக்கோம். அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து அந்த நோய்க்கு என்னெல்லாம் அறிகுறி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வயிற்றுப்போக்கு இருக்கும். ஒரு 3 நாள் 2 நாள் இப்படி வயிற்றுப்போக்கு இருக்க போகும்போது அவங்களால எதுவுமே சாப்பிட முடியாது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யறாங்க அப்படின்னா பலகீனமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொண்டையில் அவங்களுக்கு புண்ணு ஏற்பட்டுருது, அப்போ உணவும் அவங்களால சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் பயங்கரமான கண் எரிச்சல், அது மாதிரி காது கேட்காத நிலைமைக்கு போயிடுறாங்க. அப்போ ஒரு 3 நாளில் என்ன ஆயிடறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் வந்து சுயநினைவு இழந்து போய் அப்படியே கிடந்து இறந்து போயிடுறாங்க. இதை வந்து தடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன மருத்துவ முறைகள் இருக்குன்னு அந்த காலத்து மருத்துவத்தையெல்லாம் வச்சு தடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த நோயை கட்டுப்படுத்தவே முடியல. கிட்டத்தட்ட 14 வருஷம் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா ரோம பேரரசை புரட்டி எடுத்திருக்கு அந்த ஒரு கொள்ளை நோய். அதுக்கு அவங்க அந்த நேரத்தில் பேர் வைக்கல, சரியா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா ஃப்ரீயாக இருக்குது.
திரும்பவும் 8 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த நோய் வந்திருக்கு. எப்படி நம்ம வந்து கொரோனால ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ்னு இருக்கோ அதே மாதிரி அந்த நோய்க்கு முதல்ல வந்து ஒரு வேவ் போனதுக்கு அப்புறம் 8 வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாவது வேவ் வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா சாதாரண மனிதர்கள் மட்டும் இல்லாம மன்னர்கள் பிரபுக்கள் எல்லாத்தையுமே சேர்த்து அந்த நோய் வந்து தாக்கிக்கிட்டு இருக்கு. அந்த அதுல பாத்தீங்கன்னா ரோம பேரரசர் இரண்டாம் கிளாடியஸ் அப்படின்னு சொல்லப்படுற அவர் கூட என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா இறந்து போயிட்டாரு. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க எப்படி கொரோனால ஃபர்ஸ்ட் வேவ்ல நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க, செகண்ட் வேவ்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச பல பிரபலங்கள் யாரா இருந்தாலுமே இறந்து போய்கிட்டு இருக்காங்க. செகண்ட் வேவ் எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி அந்த நோய்க்கும் அந்த காலத்துல செகண்ட் வேவ் ரொம்ப தீவிரமா இருந்திருக்கு. சரி, இந்த நோய்க்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருக்குமே தெரியல. ஆனா பாதிரியார் புனித சைபீரியன் அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நோயை பத்தி ஒரு கட்டுரையெல்லாம் தெளிவா எழுதுறாரு. அதனால அவருடைய பேரை வச்சு இதுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா சைபீரியன் பிளேக் அப்படிங்கிற நேம் வைக்கிறாங்க. இது அந்த காலத்துல ஒரு அம்மை நோயாகவோ இல்ல வந்து ஒரு பிளேக் நோயாகவோ இல்ல எபோலா வைரஸ் மாதிரியான ஒரு புது விதமான வைரஸா கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த நோயிலிருந்து நம்ம தப்பிக்கணும், இனிமே ரோம்ல இருந்து நம்மளால உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நிறைய பேர் கிராமங்களுக்கு தப்பிச்சு போறாங்க. கிராமங்கள்ல போய் என்ன செய்யறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்லயும் ஒளிஞ்சுக்கிற நேரத்துல இவங்க இந்த ரோம் பேரரசுல இருந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா கிராமங்களுக்கு நோயை எடுத்துட்டு போய் கிராமம் எல்லாம் பரப்பி விட்டுறாங்க. இதனால நிறைய கிராமங்கள் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரோம பேரரசு முழுவதுமே இந்த நோயால பாதிக்கப்பட்ட அவலம் அப்போது ஏற்பட்டிருக்கு. இப்போ நீங்க இதை கம்பேர் பண்ணி பாருங்க, நம்ம இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் சென்னையில இருந்து அதே மாதிரி மும்பையில இருந்து அவங்க சொந்த கிராமங்களுக்கு வரப்போகும்போது அந்த கிராமத்திலையும் அந்த வைரஸ் வந்து பரவுனதை நம்ம பார்த்துருப்போம். அப்ப கிட்டத்தட்ட எல்லா தொற்று நோய்களுமே ஒரே மாதிரி இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த தொற்று நோய்கள் காலத்துல கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணாங்களோ அதே ரியாக்ஷனை தான் இப்போ உள்ள மக்களும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சைபீரியன் பிளேக்கோட காலம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 14 வருஷம் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வேவ்ல 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்தது ஒரு 10-15 வருஷம் நீடிச்சிருக்கு. அதே மாதிரி இப்போ கொரோனாவும் பாருங்க கிட்டத்தட்ட நம்ம ஒரு வருஷத்தை தாண்டிட்டோம், இன்னமும் வந்து தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. எப்போ இது முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அந்த காலம் மாதிரி 14 வருஷம் 15 வருஷம் அப்படிங்கிற டைம்லாம் எடுக்காது. ஏன்னா நம்மளுடைய விஞ்ஞானிகள் இப்ப கூட டெக்னாலஜியை பயன்படுத்தி சீக்கிரமாகவே கட்டுப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த கொரோனா வைரஸ்ல இருந்து நம்ம எல்லாத்தையுமே பாதுகாத்துக்கிறதுக்கு எல்லாருமே தனிமையில இருங்க, வீட்டில இருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே இந்த உலகத்தை புது புது வைரஸ்கள் தாக்கியிருக்கு, புது புது நோய்கள் வந்திருக்கு. நம்ம வந்து அடுத்தடுத்த சீரீஸ்ல ஒவ்வொரு வீடியோவும் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பக்கத்தில் உடைய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம போடுற வீடியோ மிஸ் பண்ணாம உங்களுக்கு வந்துடும். உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கின்றேன்.